சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது காஞ்சிரங்கால் கிராமம். சுமார் 500 குடியிருப்புகளை கொண்ட காஞ்சிரங்கால் கிராமம் கழிவு மற்றும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தற்போது வெற்றியும் கண்டுள்ளது. வளமாக்கப்படும் கழிவுகள் என்ற தலைப்பில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தேசிய ரூர்பன் திட்டத்தின் கீழ் சுமார் 66 லட்சத்தில் கழிவுகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் உயிர் எரிவாயு ஆலை நிறுவப்பட்டுள்ளது. இதற்காக காஞ்சிரங்கால் கிராமம் சிவகங்கை நகர்ப்புறங்களில் சேகரிக்கப்படும் கோழி இறைச்சி, மீன் இறைச்சி, காய்கறி கழிவுகள் ஆகியவற்றை சேகரித்து கழிவுகளிலிருந்து வெளியேறும் மாசு கட்டுப்பாட்டை குறைத்து மின்சார உற்பத்தியை சிவகங்கை ஊரக வளர்ச்சித்துறையினர் தொடங்கியுள்ளனர். மேலும் இந்த ஆலையின் மூலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்தல், கரிம மேலாண்மையை மேம்படுத்துதல் போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளன. உணவு கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் காஞ்சிரங்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தெரு விளக்குகளுக்கு வழங்கப்படுகிறது. இதனால் ஊராட்சியின் மின் செலவினம் மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரதமரும் இத்திட்டத்தை தன்னுடைய உரையில் வரவேற்று கூறியிருப்பது சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தை மேலும் உற்சாகமடைய செய்துள்ளது.